மனதார்மை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட யோக பலன்களையும், யோகங்கள் தேவைப்படுவதனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கூட்டு கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அநேக கூட்டு கிரக சேர்க்கை விஷயங்களை பற்றி நாம் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பின் கீழ் பேசி வருகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஜோசியம் பார்க்க வர்றவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, ஒரு கேள்வி, சந்தேகம், எந்த தெய்வத்தை வணங்கினால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும், எங்கள் ஜாதகப்படி நடக்கின்ற திசைகளை சார்ந்து அல்லது இருக்கின்ற கிரகங்களை சார்ந்து, எல்லாரும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதுதான் உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய இடத்தை காட்டுகிற இடம் என்றெல்லாம் சொல்லி குழப்புறாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எந்தெந்த தெய்வங்களை நம்ம வணங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விவரங்களை கேட்குறீங்க. இதற்கு பதில் சொல்லும்படியாக முதல்ல ஒரு தெளிவான செய்திகளை உங்கள் முன் பதிய வைக்கணும். எப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வ அமைப்பு என்பது உண்டு. கோள்களுக்கு உண்டான தெய்வங்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ சூரிய திசை நடந்து கொண்டிருக்கக்கூடியது அல்லது சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, இந்த சூரியன் அப்படி என்றாலே எந்த தெய்வத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகம் என்று பார்த்தால், இந்த சூரிய திசை அல்லது சூரியன் என்று சொல்லக்கூடிய கோளுக்கு சிவன் கோயிலுக்கு போகிறது, பார்வதியை கும்பிடுறது, துர்காவை வணங்குறது, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அங்கே உண்டு. அதுபோல் செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் முருகன் வழிபாடு என்று சொல்லக்கூடியது ரொம்ப சிறப்பாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இரண்டு கோட்களும், இப்போது மூன்று லோகங்களை பற்றி பேசுகிறோமா இல்லையா, பிரம்மலோகம், வைகுண்டலோகம், அதே மாதிரி சிவலோகம் என்று இந்த மூன்று லோகங்களை பற்றி பேசுகிறோமா இல்லையா, இதில் சிவலோகம் என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த சிவலோகத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகங்கள். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவ வழிபாடு என்றாலே பிள்ளையாரை கும்பிடுறது, முருகனை கும்பிடுறது, சிவன் கோயிலுக்கு போகிறது, பார்வதியை கும்பிடுறது, துர்காவை கும்பிடுறது, இப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கி வருகின்ற வாய்ப்புகளுக்கு இந்த அமைப்பு என்பது உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும். அதுபோல் ஒரு ஜாதகத்தில் இந்த சந்திரன் புதன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது திருமாலை கும்பிடக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடியது. அதை வெங்கடாச்சலபதியை கும்பிடுறாங்க நிறைய பேர், திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வரும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. ஆக இந்த சந்திர திசையும் புதன் திசையும் அல்லது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் புதனுக்கும் திருமால் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஆதிக்கம் பெற்றதாக இருக்கும். ஆக இவங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வைகுண்ட வாசத்தை தரக்கூடிய கிரகங்கள் என்று பெயர். அப்போ இந்த சந்திரன் யாருன்னு கேட்டிங்கன்னா பெண் கிரகம். இந்த புதன் என்று சொல்லக்கூடியது, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், எந்த கிரகத்தோடு புதன் சேர்கிறாரோ அந்த கிரகத்திற்குரிய அம்சத்தை பெறக்கூடியவர் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த சந்திரன் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இருவருக்குமே, மகாலட்சுமியும் திருப்பதி வெங்கடாச்சலபதினு சொல்லக்கூடிய பெருமாளும் பாலாஜியும், அவங்களுக்கு கிரக வர்க்கங்களில் தெய்வங்களாக வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுபோல் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கரனும் வியாழனும் பிரம்மதேவ அம்சம் என்று சொல்லக்கூடியது. ஆக இந்த பிரம்மதேவ அம்சம் என்று சொல்லக்கூடியதில் நிறைய விஷயங்கள் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கரன் வியாழன் என்ற உடனேயே உங்களுக்கு தெரியறது என்ன, சுக்கரன்னா கலைகளுக்கு காரகன், எதையும் நிறைய கற்றுக்கொள்ளுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர். இந்த வியாழனை பொறுத்தளவும் கூட நல்ல நிலைகளில் இருந்து விட்டால் ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக, எதையும் எளிதாக கற்றுக்கொள்ளுகின்ற வித்தைகளை கொடுக்கக்கூடியவராக இந்த வியாழகிரகம் இருக்கும். இது பிரம்மதேவனின் அம்சம் என்று சொல்லக்கூடியது உண்டு. இந்த பிரம்மதேவன் அம்சம்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிரம்மலோகம் ஞாபகத்துக்கு வரும். பிரம்மதேவன், சரஸ்வதி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்விக்கு அதிபதியாக, சரஸ்வதினா எல்லாருக்கும் தெரியும் தானே, கல்வி என்று சொல்லக்கூடியது அந்த அம்பாளோட துணை இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிக பிரமாதமாக படிக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் கடுகளவும் சந்தேகமில்லை. அப்படி என்றால் கல்வி என்பது புதனோட அம்சத்தில் வராதா அப்படின்னு கேட்டால், இந்த வியாழனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் வலுவடைகின்ற போது கல்வி என்பது பாடப்புத்தகத்தின் மூலமாக பள்ளிக்கூடத்தில் பெற்றுக்கொள்ளுகின்ற மார்க் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமல்ல,
இந்த உலகத்தில் கல்வி என்று சொல்லக்கூடியது தினசரி வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகின்றோம், கற்றுக்கொள்ளுகின்றோம், எதன் அடிப்படையில் நம் வாழ்க்கை அமைந்து போகிறது, நிறைய இடங்களில் பார்த்தா கல்விக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குதான்னா இல்லை. ஆக இந்த கல்வி என்பதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டீர்களானால், ஒரு விவரமானது ஒரு மனிதனாக எல்லா செய்திகளையும் மனதிலே உள்வாங்கி வைத்துக்கொண்டு எந்த துணைகளும் இல்லாமல் தன் வாழ்க்கையை தானே பார்த்து கொள்ளுகின்ற நிலைகளிலே விவரம் தெரிந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் இங்கே சுக்கரனும் வியாழனும் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும். ஆக இந்த சுக்கரன் வியாழன் சிறப்பாக இருந்தால் தான் நிறைய கலைகளை கற்றுக்கொள்ள முடியும். இந்த கலைகள் என்று சொல்லுகிற போது அதற்கு ஒரு மதிப்பெண் இட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மன விஸ்தீரணத்தை பொறுத்தளவு அவங்க மிகப்பெரிய பெயர் புகழ் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட கலைக்கு எப்படி மதிப்பெண்கள் இல்லையோ அதுபோல அறிவுக்கும் ஆற்றலுக்கும் மதிப்பெண்கள் இல்லை. இப்படிப்பட்ட இந்த இரண்டு விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் வியாழன் என்று சொல்லக்கூடிய பிரம்மலோக அம்சமுடையவர்களுக்கு கிடைக்கும் என்றது ஒரு செய்தி. இதை நம்மவர்கள் அழகாக ஒரு பாடலில் சொல்லி வச்சாங்க நம்ம கிரந்தகர்த்தாக்கள். என்ன சொன்னாங்கன்னா, ஆன வெள்ளி குரு அயன் ஆகுமே, வான இந்தும் புதனும் நல்மயனாம், பானும் சேயும் சிவனன பண்ணுவர், மான அந்நிய தேவதை மந்தனே என்று சொல்லக்கூடியது உண்டு. இதில் ஒவ்வொரு வரிகளையும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். வெள்ளியும் குருவும், அயன் அம்சம் என்று சொன்னால் பிரம்மதேவன் அம்சம், இந்து என்று சொன்னால் சந்திரன், இந்துவும் புதனும் நல் மாயன் என்று சொன்னால் பெருமாளுடைய அம்சம், சே என்று சொன்னால் செவ்வாயுடைய அம்சம், சிவன் என்று சொல்லக்கூடியது. இப்படியாக அந்நிய தேவதை என்று கடைசியில் ஒரு வரி வருதே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்நிய தேவதை என்று சொல்லக்கூடியது தான் குலதெய்வத்தை கொடுக்கக்கூடியது சொல்லக்கூடிய விஷயம். ஆக இந்த குலதெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடியது நிறைய பேர்களுக்கு தெரியறதில்லை. ஒவ்வொரு ஜாதகத்திலும் சனி பகவான் எந்த இடத்தில் வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்தை சார்ந்துதான் அவர்களுடைய குலதெய்வத்தின் அருமை அம்சம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த சனி பகவானை அந்நிய கடவுளுக்கு சொந்தமான ஒரு கிரகம் என்று சொல்லி வைத்தார்கள். இதுபோல நாம் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.